வணக்கம். தாய் வீடு, ஜூலை 2024. உயிர் தெழுந்த மத்து. எழுதியவர் ஓவியர் ஜீவா, வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி. காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ ஆண்டார் ஷியாம் பெனகல். புதிய அலை திரைப்பட இயக்குநர்களில் மிக முக்கியமானவர். விளம்பர படங்கள் எடுத்துக்கொண்டிருந்த பெனகல் முதன் முதல் இயக்கிய முழுநீள திரைப்படம் அங்கூர். இதனை அவருடைய விளம்பர பட தயாரிப்பாளர்களான பிளேஸ் நிறுவனமே தயாரித்தது. அவர்களுக்கும் இது முதல் தயாரிப்பு. வெளியான போது பெரும் சலசலப்பை இந்த படம் ஏற்படுத்தியது. ஷபனா ஆஸ்மி, அனந்தநாக், சாது மெஹர் போன்ற நடிகர்களை அறிமுகப்படுத்திய படம். சரண்தாஸ் சோர் என்ற குழந்தைகளுக்கான திரைப்படத்தை இயக்கிய பிறகு வெளிவந்தது நிஷாந்த் என்ற அற்புத திரைப்படம். அட்டூழியம் செய்யும் நான்கு பணக்கார சகோதரர்களை ஊரே அடக்கும் கதை. அம்ரீஷ் பூரி, நசருதீன் ஷா, அனந்த்நாக், மோகன் ஆகாஷி, கிரீஷ் கர்நாட், ஷபனா, ஸ்மிதா பட்டேல், குல்பூஷன் கார்பாண்டா என்று மீண்டும் ஒரு அற்புத நடிகர் கூட்டம். இதில் பலருக்கு இது அறிமுகப்படம். இவை இரண்டுமே சிறந்த படத்துக்கான தேசிய விருதை பெற்றவை. அதை தொடர்ந்து வந்த மந்தன், அதாவது மத்தால் தயிர் கடைதல், இதே விருதை பெற்றது ஒரு தொப்பி தந்திரம். இந்த படத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புகள் 48 வருடங்கள் கழித்து 2024 வருடமும் தொடர்ந்து வருவது மேலும் ஒரு சிறப்பு. பால் உற்பத்தி தொடர்பான வெண்மை புரட்சி இந்தியாவில் பெரும் வெற்றியடைந்த ஒரு திட்டம். பால் உற்பத்தியாளர்களுக்கான கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்பட்டு தனியார் கொள்ளையை தடுக்கும் முயற்சிகள் செய்யப்பட்டன. இப்படி உருவானதுதான் குஜராத் கோஆபரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிடெட். இவர்களுடைய புகழ்பெற்ற பிராண்டு தான் அமுல். பால் பவுடர் முதல் ஐஸ்கிரீம் வரை தயாரித்து விற்பவர்கள். இந்த அமைப்பு தான் மந்தன் படத்தின் தயாரிப்பாளர்கள். இந்த தயாரிப்புக்கு முதலீடு போட்டவர்கள் இந்த கூட்டுறவு அமைப்பில் அங்கம் வகிக்கும் 500,000 சிறுபால் உற்பத்தியாளர்கள். ஆளுக்கு 2 ரூபாய் பங்கை செலுத்தினார்கள். இந்தியாவின் முதல் குழு நிதி க்ரௌட் ஃபண்டட் திரைப்படம் இதுதான் என்பது மற்றொரு சிறப்பு. திரைப்படத்தின் சாரத்தை பார்ப்போம். இளம் கால்நடை மருத்துவரான டாக்டர் ராவ் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்துக்கு ஒரு புதிய பணி நிமித்தமாக வந்து சேர்கிறார். அவருடைய சிறிய குழுவும் பின்னர் வந்து அவருடன் சேர்ந்து கொள்கிறது. அந்த குக் கிராமத்தில் பெரும்பாலோரின் பணி மாடு எருமைகள் வளர்ப்பதும் பால் கறந்து விற்பதும் தான். படிப்பறிவற்ற இந்த பாமரர்களை அங்குள்ள பால் மொத்த வியாபாரி மிஸ்ரா குறைந்த விலை கொடுத்து பாலை வாங்கி ஏமாற்றுகிறான். அவன் வெளியில் விற்பது கொள்ளை விலைக்கு. ராவ் குழுவின் முக்கிய நோக்கம் அங்குள்ள ஏழை பால் உற்பத்தியாளர்களை ஒன்றிணைத்து ஒரு கூட்டுறவு சங்கம் உருவாக்கி அனைவரையும் அதில் உறுப்பினர்களாக இணைத்து அவர்களை நேரடி லாபம் பார்க்க வைப்பது, பின்னர் அவர்களையே அதை நிர்வகிக்க வைப்பது. இங்கு எதுவும் சுலபமல்ல என்பதை அவர்கள் நேரிடையாக அனுபவிக்கிறார்கள். கிராமத்து அரசியல், சாதி வெறி, இவர்கள் மீது நம்பிக்கையின்மை என்று நிறைய பிரச்சனைகள். இது போதாதென்று அங்குள்ள தலித் இளைஞன் போலாவிற்கு இவர்கள் மீது கடும் சந்தேகமும் அவநம்பிக்கையும். உள்ளூர் பெண்களை வழிநடத்துபவள் பிந்து என்கிற கணவனால் கைவிடப்பட்ட இளம்பெண், ஒரு குழந்தைக்கு தாயார், சற்று கடுமையாக பேசக்கூடியவள். மிஸ்ராவின் தலையீடுகள், தொந்தரவுகள் இருந்தாலும் ராவ் கொஞ்சம் கொஞ்சமாக அனைவரின் நம்பிக்கைக்கும் பாத்திரமாகிறார். கால்நடை மருத்துவராக இருந்த போதும் மிக உடல் நலிவூற்றிருக்கும் ஒரு குழந்தைக்கும் மருத்துவ நெறியை மீறி வைத்தியம் கூட பார்க்கிறார். கிராமவாசிகள் கையிருப்பில் இருக்கும் பாலை சோதனை செய்து அதில் அதிக கொழுப்பு சத்து இருப்பதை கண்டறிந்து அதற்கான நியாய விலையையும் தருகிறார். மிஸ்ராவுக்கு இதெல்லாம் எரிச்சலை தருகின்றன. ஊரில் நிலவும் சாதி வேறுபாட்டு வெறுப்பு நிலை குறித்து கூட இருக்கும் அதிகாரி தேஷ்முக் ராவை எச்சரிக்கிறார். கவனமாக இருக்கும்படியும் சார்பு நிலை எடுக்கக்கூடாது என்றும் வலியுறுத்துகிறார். கூட்டுறவு சங்கத்திற்கு தேர்தல் என்று பேச்சு வந்தவுடனேயே சர்பஞ்ச், அதாவது ஊர் தலைவர், இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்.
ஊருக்கு தலைவராக இருப்பது போல சங்கத்திற்கும் தானே தலைவராக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். இன்னொருவருடன் தேர்தலில் மோதுவதே தன் கௌரவத்திற்கு இழுக்கு என்பது அவருடைய வாதம். அந்த சங்கத்தில் சேர்ந்தால் அங்கு சர்பஞ்சும் அவருடைய ஆட்களும் அதிகாரம் செலுத்துவார்கள் என்று பயந்து தாழ்த்தப்பட்டவர்களும் தயங்குகிறார்கள். ராவ் மற்றும் அவருடைய சக அலுவலர்களும் அனைவரிடமும் பேசி தேர்தலுக்கு ஒத்துக்கொள்ள வைக்கிறார்கள். இதற்கிடையில் உள்ளூர் இளம்பெண்ணிடம் நெருங்கி பழகி மக்களின் விரோதத்தை சந்தித்ததால் சந்தர்வார்க்கர் என்ற இளம் ஊழியர் தயவு தாட்சண்யமின்றி டாக்டர் ராவினால் வெளியேற்றப்படுகிறார். ரவுடித்தனமாக நடந்து கொண்டான் என்று போலா மீது சர்பஞ்ச் பொய்ப்புகார் தர அவனும் கைது செய்யப்படுகிறான். அவனையும் மீட்டு வருகிறார் ராவ். இந்த செயல்களினால் போலாவுக்கு அவர் மீது நம்பிக்கை பிறக்கிறது. படம் நெடுகவே டாக்டர் ராவுக்கும் பிந்துவுக்கும் இடையே மலரும் மெல்லிய ஈர்ப்பு நமக்கு புலப்படுகிறது. ஆனால் ராவின் மனைவி கணவனுடன் வாழ இந்த ஊருக்கே வந்து விடுகிறாள். பிந்துவின் குடிகார கணவனும் திரும்ப வந்து ராவை எச்சரிக்கிறான். கூட்டுறவு சங்க தேர்தலும் நடக்கிறது. சம வாக்குகள் பெற்ற நிலையில் குழுக்களில் போலா நிறுத்திய தலித் வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். சர்பஞ்ச் அவமானத்தினால் குமைந்து போகிறான். தன் மானம், தன் சாதியின் மானம் எல்லாம் போய்விட்டது என்று சொல்லி தீர்ப்பை மாற்றிவிடும்படி கெஞ்சுகிறான். முடியாத போது மிஸ்ரா, பிந்துவின் கணவன் ஆகியோருடன் சதியில் ஈடுபட்டு டாக்டர் ராவ் பிந்துவை வன்புணர்ச்சி செய்ததாக அவளிடம் சொல்லாமல் ரேகை பெற்று புகாரையும் அளித்து விடுகிறான். அவமானத்தினால் நொந்து போன டாக்டரும் கடமை முடிந்ததால் தன் நோயாளி மனைவியுடன் ஊரை விட்டே போகிறார். நொறுங்கி போன கூட்டுறவு இயக்கத்தை போலாவும் பிந்துவும் மீண்டும் முனைந்து மலரச் செய்வதோடு படம் ஒரு நம்பிக்கை ஒளியை தந்து முடிகிறது. இத்திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் பிற்காலத்தில் புகழ்பெற்ற இயக்குனரான கோவிந்த் நிஹ்லானி. இதற்கு முன் வந்த பெணகளின் படங்களுக்கும் இவரே தான். அதே போல இசையமைப்பாளரும் அதுவரை ரெகுலராக வன்ராஜ் பாட்டியாதான். இந்த திரைப்படத்தின் டைட்டில் பாடலான மேரோ காம் காதா பாரேவை பாடகி பிரீத்தி சாகர் பாடியிருந்தார். அற்புதமான கிராமிய மெட்டில் உருவான பாடல் இது. இதன் திரைக்கதையை எழுதியவர் புகழ்பெற்ற நாடகாசிரியர் விஜய் டெண்டுல்கர். இதில் டாக்டர் ராவாக நடித்தவர் கிரீஷ் கர்நாட். பன்முகம் கொண்ட இவர் அந்த ஆதர்ச இளைஞர் வேடத்தில் மிக அழகாக பொருந்தியிருந்தார். அவருடைய குழுவை சேர்ந்தவர்களாக வந்தவர்களில் நமக்கு தெரிந்தவர்கள் மோகன் ஆகாஷி, அனந்த்நாக் மற்றும் பின்னர் தமிழ் படங்களில் வில்லனாக நடித்த சலீம் கவுஸ். பால் வியாபார முதலை மிஸ்ராவாக நடித்தவர் அம்ரீஷ் பூரி. குல்பூஷன் கார்பாண்டா தான் சர்பஞ்ச். போலாவாக அசத்தியவர் நஸ்ருதீன் ஷா. உடை, பார்வை, உடல் மொழி அனைத்திலும் ஒரு கோபக்கார இளைஞனாக மிளிர்ந்தார். ஸ்மிதா பட்டில் அச்சி அசல் கிராமத்து தலித் பெண்ணாக தோற்றமளித்து தன் அசாத்திய நடிப்பால் பிந்து கதாபாத்திரத்தை உயரத்திற்கு கொண்டு சென்று விட்டார். இந்த வருடம் மந்தன் திரைப்படம் இன்னொரு சாதனையின் அடையாளமாக திகழ்ந்தது. திரைப்பட கலைக்கு தன்னை அர்ப்பணித்துவிட்ட பிலிம் ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. அவற்றில் ஒன்று பழைய அற்புதமான திரைப்படங்களின் பிரதிகளை புதுப்பித்து மேம்படுத்துதல். இந்த பணியின் மூலமாக இயக்குனர் அரவிந்தனின் தம்பு, கும்மாட்டி போன்ற மலையாள படங்களையும், அரிபம் ஷியாம் சர்மா இயக்கிய மணிப்பூரி படமான இஷானவ் படத்தையும் புதுப்பித்து இருக்கிறார்கள். கிரீஷ் காசரவள்ளியின் கடசிரார்த்தா, பிரதீப் கிஷன் இயக்கத்தில் அருந்ததி ராய் நடித்த இன் விச் ஆனி கிவ்ஸ் இட் தோஸ் ஒன்ஸ் மற்றும் நிராத் மொஹாபாத்ரா இயக்கிய மாயா மிரிகா போன்ற படங்கள் புதுப்பித்தலில் இருக்க அந்த வரிசையில் இப்போது வெளிவந்திருக்கும் திரைப்படம் மந்தன். இந்த புதுப்பித்தல் செய்முறை என்பதை இந்தியாவில் புதிதாக முயற்சிக்கிறார்கள். சத்யஜித் ராயின் அப்பு ட்ரைலாஜியை கூட வேறு ஒரு குழுவினர் இதற்கு முன் செய்திருக்கிறார்கள். ஷபனா ஆஸ்மியின் திரைப்பட பொன்விழாவை முன்னிட்டு அவருடைய அறிமுகப்படமான அங்கூர் அல்லது நிஷாந்தை தான் முதலில் புதுப்பிக்க எண்ணியிருக்கிறார்கள். ஆனால் படத்தின் உரிமையை வாங்கியவர்கள் ஒத்துழைப்பு தராததால் மந்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அனுமதியை தயாரிப்பாளர்களான அமுல் பால் நிறுவனத்திடம் கேட்கப்பட்ட போது அவர்களுக்கு இதன் முக்கியத்துவம் புரியவில்லையாம். எதற்கு புதுப்பிக்க வேண்டும், அதுதான் யூடியூப் தளத்தில் இருக்கிறதே என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்களாம். இந்த பிரதியை பெரிய திரையில் திரையிட முடியாது என்றெல்லாம் விளக்கி அதற்கு பிறகு ஒப்புக்கொள்ள வைத்திருக்கிறார்கள்.
இயக்குனர் தன் வசமிருந்த ஒரு பாசிட்டிவ் பிரதியையும் படம் சம்பந்தப்பட்ட ஆவணங்களையும் தந்திருக்கிறார். பல திரையரங்குகளில் ஓடி தேய்ந்த இந்த பிரதி அடிபட்டு பல இடங்களில் வெட்டப்பட்டு ஒட்டப்பட்டு தொடர்பிழந்து வண்ணங்கள் மங்கி பல இடங்களில் பச்சை களிம்பு போல சாயம் தோய்ந்து என்று பல பிரச்சனைகள். பின்னர் நெகட்டிவ் பிரதியை இந்திய திரைப்பட ஆவண காப்பகத்தில் பெற்று அதிலிருந்து ஒளியை எடுத்து பல வேலைகள் புரிந்திருக்கின்றனர். வண்ணங்களின் ஒருங்கிணைவுக்காக படத்தின் புகைப்படங்களிலிருந்து வெவ்வேறு வண்ணங்களை தேர்ந்தெடுத்து கணினியில் மேம்படுத்தியிருக்கிறார்கள். தன்னுடைய முதிர்ந்த வயதிலும் தொழில்நுட்ப நிபுணர்களுடன் இயக்குனர் ஷாம்பெனகலும் ஒளிப்பதிவாளர் கோவிந்த் நிகலானியும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். கான் திரைப்பட விழாவில் இந்த பிரதி சென்ற மாதம் திரையிடப்பட்டது. மேடையில் தோன்றிய நஸ்ருதீன் ஷா மற்றும் திரைப்பட குழுவினரை பலத்த கையொலிகளுடன் பார்வையாளர்கள் வாழ்த்தியிருக்கின்றனர். ஜூன் 1 மற்றும் 2 தினங்களிலும் இந்தியா முழுவதும் 50 நகரங்களில் 100 திரையரங்குகளில் இந்த படத்தை திரையிட்டு கொண்டாடினார்கள். படத்தை திரையரங்கத்தில் 48 ஆண்டுகளுக்கு முன் பார்த்த பிறகு மீண்டும் இப்போது பார்த்து மகிழ்ந்தேன். வழக்கம் போல நல்ல முயற்சிகளுக்கு கிடைக்கும் வரவேற்பை போல திரையரங்கத்தில் 12 பேர் மட்டுமே இருந்தோம் என்பதை நினைக்கும் போது மகிழ்ச்சிக்கிடையில் வருத்தமும் தோன்றுகிறது. நன்றி, வணக்கம்.